எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் நாங்கள் உளுந்து மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு மாதிரி உளுந்து உங்களுக்கு மாவு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நிமிஷமாக டக்குன்னு சொல்லி முறுக்கு, ஓலை பக்கோடா, காரசேவு, ஓமப்பொடி எது வேணாலும் செஞ்சுக்கலாங்க. இப்போ நான் ஒரு கப்பு மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி அடி கனங்க இரும்பு வாணலி இருந்தால் அதை வச்சுக்கிங்க, இல்லை அடி கனமான ஒரு கடாயை வச்சு எண்ணெய் இல்லாமல் வெறும் ட்ரையாகவே நல்லா இந்த கலர் மாறணும், கருகக்கூடாது, நல்லா பொன் கலராக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா அந்த கலர் மாறி நல்ல ஒரு வாசனையே நல்லா சூப்பராக வரும். உளுந்து மாவு உளுத்தம்பருப்போட வாசனையே செம வாசனையாக இருக்கும். அந்த மாதிரி வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பட்சணம் செய்கிறதுக்கு நீங்கள் கடைக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, வீட்லேயே இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நிமிஷமாக செஞ்சிடலாம். கையில் இருக்கிற வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு அரிசி மாவு, உளுந்து மாவு, பொட்டுக்கடலை மாவு இருந்தால் போதுங்க. எந்த பட்சணம் வேணாலும் நிமிஷமாக செஞ்சுக்கலாம். இப்போ இந்த உளுந்து மாவு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன் கலராக மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நல்ல கலர் மாறட்டும். நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போவே பாருங்க, இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை எடுத்து நல்லா ஆறுனதும் பவுடர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாமே நான் வந்து பொன் கலராக வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி உங்களுக்கு பவுடர் பண்ணி ஜல்லடித்து எடுத்து வச்சுக்கணுங்க. நான் பவுடர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த மெஷரிங் கப்பு ஒரு கப்பு உளுந்தையும் நல்லா இது மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சி. வறுத்து எடுத்துக்கிட்டேன். பாதி பாதியாக போட்டு தான் வறுத்து இப்போ எல்லாமே ஒன்றா கொட்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறுனதும் பவுடர் பண்ணி நல்லா ஜல்லடித்து ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கிட்டால் நாங்கள் நிமிஷமாக என்ன பலகாரம் எந்த பட்சணம் செய்யணுமோ நிமிஷமாக செஞ்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ பவுடர் பண்ணதை இது மாதிரி நல்லா ஜல்லட இல்லை ஜல்லடித்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா நைஸாக ஜல்லடிச்சிக்கிங்க. நல்லா சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கிற ஜல்லடியாக வச்சு பார்த்து நீங்கள் ஜல்லடிச்சு எடுத்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் அதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது உளுந்து மாவு ரெடி. நிறையா செய்கிறவங்களா இருந்தால் மிஷினில் கூட கொடுத்து நீங்கள் அரைச்சி டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த மெஷரிங் கப்பு ஒரு கப்புக்கு இவ்வளோ வந்திருக்கு. இது மாதிரி நீங்கள்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. மறுபடியும் நான் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.